குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன என்ன சமையல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சாதம் வைக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பருப்பு சாதம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ரைஸ் பாருங்கள். ரைஸையும் நான் பருப்பையும் ஒன்றா ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். அது தேவையான மற்ற பொருள் எத்தனா, ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு, ரெண்டு பச்சை மிளகாய், வெங்காயம் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு போட வேண்டிய காய்கறி பார்த்தீங்கன்னா நீ கேரட், பீன்ஸ் என்னென்ன எடுத்துக்கலாம். பட் நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், காலிஃப்ளவரும் ப்ளஸ் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிற மற்றது கட்டாயம் பூண்டு போடணும், ஏன்னா பருப்பு வந்து உங்களுக்கு வாயும் சொல்லுவாங்க, அதனால் நாலு பூண்டுக்குள்ள எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மல்லித்தலை போடுறது வாங்க. இப்போ நான் வந்து காய வச்சு குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் சிம்பிளாக வைக்கலாம், என்ன காஞ்சாலும் கடுகு போட்டலாம். பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதுக்கு நான் கட்டணி வச்சு வெங்காயத்தில் போட்டுறேன், நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் போகணும் சேர வரைக்கும் வேக வேக ஊற்றலாம். இப்போ வந்து என்ன போடும் அப்படின்னா பச்சை மிளகாய் நான் வச்சுக்கா போட்டுருக்கேன், ப்ளஸ் நம்ம கட்டணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் இதில் போட்டுடலாம். தக்காளி இதை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா ஒரு அரை பதத்தில் இருக்குது. இப்போ வந்து உப்பு போட்டுறேன் அதில். இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப இருக்குன்னா எட்டு குக்கரில் விடப்போகிறோம். அது வெங்காயம் அது போடுறத வச்சுட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சுருக்கு, அது நல்லா போட்டு வதக்கி விட்டுறேன். எப்போவுமே காய்கறி போட்டோன்னா வந்து நம்ம மசாலத்தில் எண்ணெய் சேர்க்கப்படும், சாம்பார் சாதம் பொடி சேர்க்கணும், அதை போய் சேர்த்துக்கலாம். பாருங்க வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே வந்து இந்த சாம்பார் பவுடர் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கொட்டி வேணாம். ப்ளஸ் ரெண்டு மூணு சாதம் தேவை உப்பு எடுத்து லைட்டாக போட்டுறேன், நல்லா நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஏன்னா மசாலா வதங்கிட்டு பச்சை வாழை எல்லாமே இருக்கும், காய் வேகாட்டாலும் பரவாயில்ல. ஒரு கொஞ்சம் சாதத்தையும் கரிசி அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். அரிசி தண்ணி எடுத்து ஊற்றணும்னா நம்ம எந்த கப்பில் அளந்தமோ அதுலேயும் ஒரு மூணு கப்பு அளவுக்கு ஊற்ற போகிறேன். ஏன்னா அது தண்ணியாக வேணும், ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து வேறு ஆறுநூறு ரொம்ப இஞ்சி இருக்கும், அதனால் தண்ணி நிறையாவே விட்டுருவீங்க. ஒரு மூணு கப்பு விடணும், நான் ஆல்ரெடி ஒரு போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டாவது கப்பு அளவு ஊற்றிட்டேன். ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டரை பங்கு எதிர எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ரெண்டு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஊற்றிட்டேன். சரி நல்லா என் ஆல்ரெடி ஊற்றி போட்டாச்சு, நல்லா தண்ணி ஊற்றிட்டு குடிச்சு பார்த்துட்டு உப்பு ஓகே விட்டுருங்க. அப்படி பத்திரம் வச்சுன்னா அதுக்கப்புறம் வேணும் நீங்கள் போட்டுக்கலாம் தாராளம். ஸோ இதில் வந்தது போதும். இப்போ குக்கரில் நான் விசில் போட்டு வீட்டு போட்டு ஒரு மூணு விசில் விடலான் இருக்கேன். இது காஞ்சதும் முந்தி ஒரு போட்டு தாளிச்சிடலாம். இதை நெய் மசாலா பிடிக்க அதனால் கொஞ்சம் கம்மியான சேர்த்துருக்கேன், நெய் பிடிக்குங்கிறவங்க கூட சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா உருகி வச்சு இப்போ வந்து முந்திரி வெப்பை போட்டு தகுதிக்கலாம், வறுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷனல் தான், வேண்டாம் தேவையில்லை. இப்போ நல்லா நெய்ட்டை போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா திரு தாராளம் நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப கருவப்படும் ஐட்டம் பவுனிஷ் வரலாம் போட்டால் போதும், வந்து வந்துருச்சு. இந்த கொண்ட இது போதும், கருகிரும் பண்ணிடுறேன்.
சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வெந்துட்டு சாம்பார் சாதம் இதில் நீங்கள் வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா, இல்லையா அந்த நெய்யோட உளுந்தூரி பருப்பு அதை அதில் போட்டுடலாம். ப்ளஸ் மல்லிகை நெய் ஃபுல்லாக எல்லா சாதத்துக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நமக்கு அருமையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சு. பாருங்க இன்னைக்கு சாம்பார் சாதம் நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேட்டி சீசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் சூப்பரான சாம்பார் சாதம் வந்து சாம்பார் சாதம் நைட்டாக செஞ்சு போட்டாச்சு. அதே மாதிரி வந்து கோவக்காய் பொரியல், இதுக்கு நீங்கள் சைடு சாம்பார் சாதத்துக்கு எதுன்னு இல்லை, நீங்கள் ஊறுகாய் அப்பளம் வந்து நிறைய சைடு செய்ய ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஜேபி கிச்சன் மாஸ்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.